வணக்கம் செஃப் ஷியாம். இந்த சமைக்கிறதுக்கு உணவு மாம்பழ பணியாரம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நீங்க பனங்காய் பணியாரம் கேள்விப்படுங்க, இது மாம்பழ பணியாரம். எந்த மாதிரி செய்யறேன்னு பார்க்க போறோம். இது வந்து நான் ரெண்டு மாம்பழம், சின்ன மாம்பழம் எடுத்து அரைச்சி வச்சுக்கேன். சின்ன சின்ன இந்த அரைச்சி வச்சுக்கேன். இது அவிச்சமா இருக்குது. ஒரு கப் எடுத்துருக்கேன், அரை கப் அவிக்காத அரிசிமா எடுத்து வச்சுக்கேன், சீனியும் எடுத்துக்கேன். அப்ப மிக்ஸ் பண்ண போறோம். எல்லாத்தையும் போட்டு ஒரு கரண்ட் சீனி போடுறேன். இது நல்ல சுவையா இருக்கும். மாம்பழ காலத்துல சம டைம்ல கூட மாம்பழம், கூட மாம்பழம் இருந்தா அப்படி செய்து போட்டு வச்சிருந்தீங்கன்னா சாப்பிடலாம். செய்யலாம் மாம்பழம் கணக்கு பழுத்து கொண்டு வரது என்ன பாத்தீங்கன்னா, ஓகே அரைச்சி போட்டு அவிச்ச மாம்பழம் போட்டு
ஒரு நல்ல இங்க கனடா மெக்சிகோ ஜமைக்கா இதெல்லாம் கூட வேற இது மாம்பழம் ஒரு வீடியோல போட்டிருந்தாங்க சாப்பிடாம வச்சது அதே மாதிரி வேறு இலவு வேறு சிம்பிளான இலவு ஆனவையில் மாம்பழம் அரைச்சி ஒரு பக்கம் போட்டுட்டு வைக்கலாம் நல்ல சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திக்கும்